வெல்கம் டு ஆல். இந்த லெக்சர் சீரீஸில் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, ஆர்ஆர்பி குரூப் டி என்டிபிசிக்கான ஆப்டிடியூட் பார்த்துட்ருக்கோம். மொத்தம் 30 கிளாஸில் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, டைம் அண்ட் ஒர்க். ஸோ டைம் அண்ட் ஒர்க் ஆல்ரெடி வந்து 4 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து 5th வீடியோ. ஸோ இதோட வந்து உங்களுக்கு வந்து இந்த டைம் அண்ட் ஒர்க்கும் முடிஞ்சிடும். ஸோ இதான் வந்து லாஸ்ட் வீடியோ, இதோட முடிஞ்சிடும். முன்னாடி நம்ம போட்ட எல்லா சம்ஸுமே வந்து நீங்கள் ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு அந்த அதுக்கு ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் வந்து நிறையா சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, டைம் அண்ட் ஒர்க்கில் வந்து பர்சன்ஸ் ஜாயினிங் அண்ட் லீவிங் அப்படின்னு ஒரு சம்ஸ் கேட்பாங்க. ஸோ அது எப்படி சால்வ் பண்ணுறது, ஸோ நான் எந்த மெத்தடில் சால்வ் பண்ணுறேன், அந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அந்த மெத்தடையே நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணி சால்வ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சம் என்னன்னு பார்க்கலாம். ஏ அண்ட் பி கேன் கம்ப்ளீட் ஏ ஒர்க் இன் 3 days. ஏவும் பியும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை வந்து 3 நாளில் முடிக்கிறாங்க. தே ஸ்டார்டட் டுகெதர், ரெண்டு பேரும் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க. பட் ஆஃப்டர் 2 days பி லெஃப்ட் த ஒர்க். இஃப் த ஒர்க் இஸ் கம்ப்ளீட்டட் ஆஃப்டர் 2 more days, பி அலோன் கேன் டூ த ஒர்க் இன் ஹவு மெனி டேஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த சம்மை பொறுத்தவரையும் நம்ம ஈக்குவேஷன்ஸை வந்து ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. என்ன கொடுத்துருக்காங்க, ஏவும் பியும். ஸோ ஏ அண்ட் பி வந்து ஒரு நாள் வேலை எவ்வளோ அப்படின்னா 1/3. ஏவும் பியும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை வந்து 3 நாளில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட ஒரு நாள் ஒர்க் வந்து 1/3 எழுதிக்கிறோம். தே ஸ்டார்டட் டுகெதர், ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. எத்தனை நாள், 2 நாள் வேலை பார்க்குறாங்க. இதை வந்து எப்படி ஈக்குவேஷன்ஸில் எழுதுறது அப்படின்னா, ரெண்டு பேர் சேர்ந்து வேலை பார்க்குறாங்களா, ஏ ப்ளஸ் பி சேர்ந்து 2 நாள் வேலை பார்க்குறாங்க, 2 நாள் வேலை பார்க்குறாங்க. பி லெஃப்ட் த ஒர்க், 2 நாள் வேலை பார்த்துட்டு பி வந்து லெஃப்ட் ஆயிடுறாங்க. இஃப் த ஒர்க் இஸ் கம்ப்ளீட்டட் ஆஃப்டர் 2 more days, இப்போ வந்து இதில் பி மட்டும் கிளம்பிட்டான் அப்படின்னா யார் இந்த வேலையை பார்த்துருப்பா 2 நாளைக்கு, ஏ மட்டும் பார்த்துருப்பானா? ஸோ ஏ மட்டும் எத்தனை நாளில் பார்க்குறான், 2 நாளில் பார்த்து ஒரு ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறான். இப்போ பாருங்கள், தே ஸ்டார்டட் த ஒர்க், ஏ அண்ட் பி ஸ்டார்டட் த ஒர்க் ஆஃப்டர் 2 days. ஸோ அப்போ வந்து அவங்க 2 நாள் வேலை பார்த்துட்டாங்க. 2 நாளைக்கு அப்புறம் பி லெஃப்ட் ஆயிடுறான், ஏ மட்டும் வந்து அவனோட வேலையை வந்து கம்ப்ளீட் பண்ணுறான். ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸாக வந்து இனி வர எல்லா சம்ஸுமே வந்து போடுவோம். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து சிம்பிளிஃபிகேஷன் தான் என்ன பண்ணலாம், 2A ப்ளஸ் 2B ப்ளஸ் 2A இஸ் ஈக்குவல் டு 1ஆ. இப்போ வந்து என்ன, 2A ப்ளஸ் 2A வந்து என்ன எழுதலாம், 4A எழுதலாமா? ஸோ 4A ப்ளஸ் 2B இஸ் ஈக்குவல் டு 1. இவங்க வந்து யாரோட ஒர்க் கேட்குறாங்க, பியோட ஒர்க் கேட்குறாங்க. ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் பியில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ அப்போ வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு 1 - 1/3 - B. ஸோ இதை எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா எல்லாமே வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் பியாக மாறிடுமா, 4 × 1/3 - B ப்ளஸ் 2B இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இது 4 உள்ள மல்டிப்ளை பண்ணுவோமா? ஸோ 4 × 3 - 4B ப்ளஸ் 2B இஸ் ஈக்குவல் டு 1. 4Bயும் மைனஸ் 4Bயும் ப்ளஸ் 2Bயும் எவ்வளோ, மைனஸ் 2Bயா, மைனஸ் 2B. இங்கே வந்து 4/3 இஸ் ஈக்குவல் டு 1. இதை இந்த சைடு கொண்டு போனோம் அப்படின்னா 4/3 இஸ் ஈக்குவல் டு 2B ஆகுமா? ஸோ இப்போ எவ்வளோ, B இஸ் ஈக்குவல் டு 4 டிவைடட் பை 6 வருமா, 4 டிவைடட் பை 6. அப்போ வந்து இங்கே வந்து 2, இங்கே வந்து 3, 2 3 வருது. ஏதாவது தப்பு பண்ணாமான்னு பாருங்கள். 4/3 - 4B ப்ளஸ் 2B இஸ் ஈக்குவல் டு 1. 4/3 - 2B இஸ் ஈக்குவல் டு 1. இங்கே வந்து என்ன வரும், 4/3 இஸ் ஈக்குவல் டு, சாரி இது இந்த சைடு போச்சுனா, இங்கே வந்து ஒரு 1 இருக்கா, 1 இந்த சைடு போச்சு அப்படின்னா நான் வந்து 0 நினச்சிட்டேன். நம்ம எப்போது ஈக்குவேஷன் போடுற மாதிரி போட்டாச்சு, இது வந்து இந்த சைடு போச்சு அப்படின்னா 1+ ஆகும். ஸோ 4/3 இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 2B நார்மா. இப்போ நம்மளுக்கு பி தேவை, 1 இந்த சைடு கொண்டு வாங்க. 4 - 3 - 1 இஸ் ஈக்குவல் டு 2B. இங்கே இப்போ சால்வ் பண்ணுங்கள், இது என்ன வரும், 4 - 3 / 3 வந்து 1/3 இஸ் ஈக்குவல் டு 2B. அப்போ பியோட வேல்யூ என்ன, பி இஸ் ஈக்குவல் டு 1/6. ஒரு நாளோட வேலை எவ்வளோ அப்படின்னா 1/6. இப்போ பி மட்டும் சேர்ந்து 6 days அந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறான். ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ், இந்த ஒரு ஈக்குவேஷன்ஸை நீங்கள் வந்து ஃபார்ம் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சம்மு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் சம் என்னென்னு பார்க்கலாம். பி அண்ட் கியூ கேன் கம்ப்ளீட் அ ஒர்க் இன் 30 days. போன சம் மாதிரியே தான், தே ஒர்க்டு ஆஸ் இட் ஃபார் 10 days. 10 நாள் வேலை பார்க்குறான், 10 நாள் ரெண்டு பேர் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. அண்ட் கியூ லெஃப்ட், யார் லெஃப்ட் ஆகுறா, கியூ லெஃப்ட் ஆகிட்டாங்க, கியூ லெஃப்ட் ஆகிடறான். த ரிமைனிங் ஒர்க் இஸ் டன் பை பி அலோன் இன் 20 more days. 20 நாள் வேலை பார்க்குறான். ஹவு மெனி டேஸ் வில்
பி டேக் டு ஃபினிஷ் த ஒர்க் அலோன். பியோட பி மட்டும் வேலை பார்த்தா அப்படின்னா எத்தனை நாளில் அந்த வேலையை முடிப்பான் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து லாஸ்ட் சம் மாதிரியா தான், ஆனால் இங்கே வந்து பி அலோன்னு கொடுத்துருக்காங்க. போன தடவை அதெல்லாம் கொடுக்கல, ஸோ இது டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த சம்மை வந்து சால்வ் பண்ணி இதோட வேல்யூஸ் இதோட ஆன்சர் என்னங்கிறத வந்து கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் சம் என்னன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சம் என்ன அப்படின்னா, ஏ அண்ட் பி கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 60 டேஸ் அண்ட் 75 டேஸ் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ ஏ வந்து 60, பி வந்து 17 கொடுத்துருக்காங்க. போத் பீயின் டுகெதர் பட் ஆஃப்டர் ஏ சர்டைன் டைம் ஏ லீவ்ஸ் ஆஃப், ஏ வந்து சம்டைம்ஸில் லெஃப்ட் ஆயிடுறாங்க. இன் சச் கேஸ் பி ஃபினிஷ் த ரிமைனிங் ஒர்க் இன் 30 டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன் ஹவு மெனி டேஸ் டிட் ஏ லீவ் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படியே டேட்டாவை எடுத்துடுங்க. ஏ வந்து ஒரு நாளோட வேலை எவ்வளோ அப்படின்னா 1/60, பியோட ஒரு நாள் வேலை எவ்வளோ அப்படின்னா 1/75. ஸோ நெக்ஸ்ட் போத் பீயிங் டுகெதர் பட் ஆஃப்டர் எ சர்டைன் டைம், ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து கொஞ்ச நாள் வேலை பார்க்குறாங்க, அது எவ்வளோ அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஏவும் பியும் சேர்ந்து கொஞ்ச நாள் வேலை பார்க்குறாங்க ஆஃப்டர் எ சர்டைன் டைம், அந்த டைமை தான் நம்ம எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். சர்டைன் டைம் ஏ லீவ்ஸ் ஆஃப், ஏ வந்து லெஃப்ட் ஆயிடுறாங்க. இன் சச் கேஸ் பி ஃபினிஷ் த ரிமைனிங் ஒர்க் இன் 30 டேஸ், ஸோ பி வந்து 30 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறான் இஸ் ஈக்குவல் டு 1. இன் சச் கேஸ் பி ஃபினிஷ் த ரிமைனிங் ஒர்க் இன் 30 டேஸ், ஸோ கம்ப்ளீட் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆயிடுது. ஏவும் பியும் எத்தனை ஏதோ ஒரு சம் டைம்ஸில் வேலை பார்த்துருக்காங்க, பி மட்டும் 30 நாளில் முடிக்கிறான் அப்படின்னா என்ன கேட்குறாங்கன்னா, ஹவு மெனி டேஸில் ஏ வந்து லெஃப்ட் ஆயிருப்பான், இந்த ஒர்க்கை வந்து இவன் 30 நாளில் முடிக்கிறான் அப்படின்னா இவன் மட்டும் லெஃப்ட் ஆயிருக்கிறதுக்கான இந்த டேட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு டேட்டாஸ் தெரியும், ஏ வந்து 1/60, பி வந்து 1/75, இங்கே வந்து பி வந்து 1/75 போட்டோம் அப்படின்னா எக்ஸ் வேல்யூங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள், ஒரு நாளோட வேலை எவ்வளோ, ஏவோட ஒரு நாளோட வேலை 1/60, பியோட ஒரு நாளோட வேலை வந்து 1/75 இன்டூ டேட்டு டைம், அந்த அந்த டேட்டா ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் பி, பியோட ஒரு நாள் வேலை எவ்வளோ 1/75 இன்டூ 30 இஸ் ஈக்குவல் டு 1. இந்த ஈக்குவேஷன்ஸ் மட்டும் நம்ம சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எல்லாமே வந்து சிம்பிளிஃபிகேஷன்ஸ் தான், நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறது தான். ஸோ இதில் வந்து எல்சிஎம் எடுத்தால் எவ்வளோ வரும், ஸோ 6 × 30, ஸோ 300. ஸோ இது வருமா, ஸோ 300 × 5 = 30 ப்ளஸ் 75 = 150, 300 இவ்வளோ வரும், 4 தடவை 300 வரும் இன்ட்டு எக்ஸா, ஸோ எக்ஸு ப்ளஸ் 30/75 எவ்வளோ, 5 அடிங்க 5 × 30, சாரி 6 × 30 1 × 5 = 25. ஸோ வந்து 6/15 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இது இந்த சைடு போச்சுன்னா மைனஸ் ஆகுமா என்னாரோ, ஸோ 9/300 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 − 6/15 என்ன வரும், 15 − 6 எவ்வளோ 6 9 9/15 ஸோ வந்து 9/300 × x இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 9/15. ஸோ எக்ஸ் வேலையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 300 × 9 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 20 × 15 = 20 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20 டேஸ். ஸோ எக்ஸ் இந்த எக்ஸுங்கிற வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 20. ஸோ அவன் எத்தனை நாளில் லெஃப்ட் ஆயிருக்கான், 20 நாளில் வந்து லெஃப்ட் ஆயிருக்கான், ரெண்டு பேரும் சேர்ந்து 20 நாள் பண்ணியிருக்காங்க. அப்போ ஏ வந்து எத்தனை நாளைக்கு அப்புறம் லெஃப்ட் ஆயிருக்கான், 20 டேஸ்க்கு அப்புறம் லெஃப்ட் ஆயிருக்கான். ஸோ இதான் வந்து இந்த மாதிரி சம்ஸ் வந்து அடிக்கடி கேட்டுட்ருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸி தான், ஸோ இந்த ஈக்வேஷன்ஸ் மட்டும் ஃபார்ம் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இதான் வந்து பெஸ்ட் வே டு இந்த சம்ம வந்து போகிறதுக்கான பெஸ்ட் வே இதான் அப்படின்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் சம் பாருங்கள், ஏ கேன் கம்ப்ளீட் ஏ பீஸ் ஆஃப் ஒர்க்கிங் 40 டேஸ், ஹீ ஸ்டார்டட் ஒர்க்கிங் பட் ஹேவிங் சம் அதர் என்கேஜ்மெண்ட் லிஃப்ட் ஆஃப்டர் 5 டேஸ். ஸோ வந்து அவன் மட்டுமே வந்து 40 நாளில் வேலை பார்ப்பான், ஆனால் வந்து 5 நாள் வேலை பார்த்ததுக்கு அப்புறம் வந்து லெஃப்ட் ஆயிடுறான். தேர் ஆஃப்டர் பி கம்ப்ளீட்ஸ் த ஒர்க் இன் 21 டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன் ஹவு மெனி டேஸ் வுட் ஏ அண்ட் பி, ஸோ ஏ ப்ளஸ் பி எவ்வளோன்னு கேட்குறாங்க, ஏ அண்ட் பி டேக் டு கம்ப்ளீட் திஸ் ஒர்க் டுகெதர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரெண்டு பேர் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் வந்து 24, ஸோ பி வந்து 15, சி வந்து 12, டி வந்து 30 டேஸ். ஸோ இதை வந்து கண்டுபிடிச்சி கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கேர்ஃபுல்லாக போடுங்க, ஸோ கொடுத்துருக்க வேல்யூஸ் எடுத்து கரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணி ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து வேல்யூஸ் கிடச்சிரும். ஸோ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா,
ரெண்டு பேர், ஸோ ரெண்டு பேர் வந்து ஒருத்தன் ஜாயின் பண்ணுறான் ஒருத்தன் லெஃப்ட் ஆகிறான் அந்த மாதிரி பார்த்தோம். ஸோ இப்போ வந்து மூணு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் என்னன்னு பார்க்கலாம். ஏ பி சி கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 16, 32, 48 டேஸ் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ இண்டிவிஜுவலானா ஒர்க் கொடுத்துருக்காங்க. தே ஆல் பிகின் டுகெதர் ஏ ஒர்க் கண்டினியூஸ்லி டில் இட் ஃபினிஷ்ட். ஏ வந்து கடைசி வரையும் வேலை பார்க்குறாங்க. சி லீவ்ஸ் த ஒர்க் 2 days பிஃபோர் இட்ஸ் கம்ப்ளீஷன் அண்ட் பி லீவ்ஸ் த ஒர்க் 1 day பிஃபோர் இட்ஸ் கம்ப்ளீஷன். இன் வாட் டைம் இஸ் த ஒர்க் ஃபினிஷ்ட் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஸோ வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஏவோட ஒரு நாள் ஒர்க் எவ்வளோ? ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 1/16. ஸோ 1/16. ஸோ பியோட ஒரு நாள் வேலை என்ன? பியோட ஒரு நாள் வேலை 1/32. சியோட ஒரு நாள் வேலை என்ன? 1/48. ஸோ எழுதிக்கோங்க, கிவன் டேட் எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏ ஒர்க் கண்டினியூஸ்லி டில் இட் ஃபினிஷ்டு. ஸோ நம்மளுக்கு கம்ப்ளீஷன் டேட் தெரியாது, ஸோ அதான் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஏ எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? ஏ வந்து டில் இட்ஸ் கம்ப்ளீஷன் வரையும் வேலை பார்க்குறோம். ப்ளஸ் பி எத்தனை நாளில் வேலை பார்க்குறான்? பி வந்து லீவ்ஸ் த ஒர்க் 1 day பிஃபோர் இட்ஸ் கம்ப்ளீஷன். ஸோ 1 day பிஃபோர்னா இது வந்து 15 நாள் வேலை பார்த்துருப்பானா? எப்படி போடலாம்? x-1 போடலாமா? ஸோ இவன் 15 நாள் மொத்தமாக வேலை பார்த்துருக்கான் அப்படின்னா 1 days பிஃபோர்னா 15-1 போடுவோமா? ஸோ 14. ஸோ அதனால் x-1 போடுறோம். அதே மாதிரி சி எத்தனை நாளைக்கு முன்னாடி லெஃப்ட் ஆகிறோம்? 2 days பிஃபோரா? அப்புறம் x-2 போடலாமா? ஸோ ஈஸி தானே. ஸோ மொத்தமாக இது எல்லாமே சால்வ் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து இருக்கிற வேலையை சேர்த்து சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும், இஸ் ஈக்குவல் டு 1. டோட்டல் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகுது. ஸோ எடுத்து சால்வ் பண்ணுங்கள். 1/16. ஸோ 1/16 இன்டு எக்ஸ் ப்ளஸ் x-1 பி எவ்வளோ? 1/32. ஸோ டிவைடட் பை 32 ப்ளஸ் சி எவ்வளோ? 1/48 மேலே வந்து x-2 டிவைடட் பை 48 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்து பாருங்கள். ஸோ பெரிய நம்பரை வந்து 1, 2, 3 அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி எல்லாமே காமனாக மல்டிப்ளை பண்ண ஆகுதான்னு பாருங்கள். ஸோ 48 × 2 16, 96 ஸோ 96 இதில் ஆகுதான்னு பாருங்கள். ஆகும். ஸோ 3 times ஆகும். ஸோ இது வந்து 6 times ஆகுமா? ஸோ வந்து 96 காமனாக எடுத்துக்கோங்க, எல்சிஎம் எடுத்துக்கோங்க. ஸோ 96 எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கே வந்து என்ன 6? ஸோ 6x ப்ளஸ் இங்கே வந்து 3. ஸோ 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3x-3 ப்ளஸ் இங்கே வந்து 2, 2x-4 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ் வேல்யூ கிடச்சிரும். ஸோ அதுதான் வந்து டோட்டல் கம்ப்ளீஷன் ஆஃப் தி ஒர்க்கு அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சலாம். எவ்வளோ வரும்? 6x 6, 6, 3, 9, 9, 9, 11x. ஸோ 11x-7 டிவைடட் பை 96 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இதன் சைட் கொண்டு போனால் 96 × 1 இஸ் ஈக்குவல் டு 96. ஸோ 11x-7 இஸ் ஈக்குவல் டு 96. ஸோ 11x இஸ் ஈக்குவல் டு இதன் சைடு கொண்டு போனோம் அப்படின்னா 96. 3 போச்சுன்னா 103. ஸோ 103. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 103 டிவைடட் பை 11. ஸோ ஆன்சர் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 9, 4/11 இப்படி கொடுக்கலாமா? 99, 100, 101, 102, 103. 103 டிவைடட் பை 11 days. ஸோ மொத்தம் வந்து எத்தனை நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா 9, 4/11 days வந்து அந்த ஒர்க்கை வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ இதான் வந்து பர்சன்ஸ் லீவிங் ஆன் ஜாயினிங்கும் பார்த்துருக்கோம். முன்னாடி வந்து சில சன்ஸ் வந்து 2% மட்டும் பார்த்துருந்தோம், இது வந்து 3%. எல்லாத்துக்குமே வந்து நம்ம இந்த ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணுறதா, நீங்கள் கொஸ்டினை படித்து இந்த ஈக்குவேஷன்ஸை ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். இது வந்து டஃபஸ்ட் லெவல் சம்மில் கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து எழுதிடலாம். ஸோ அவ்வளோதான், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் முடிச்ச மாதிரி டைம் அண்ட் ஒர்க்கும் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நீங்கள் இந்த எழுதி வச்சுட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஏன்னா எல்லா எக்ஸாம்ஸுமே வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸு, டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்க்கலாம் அப்கமிங் லெக்சர்ஸில். நம்ம வந்து 30 days வந்து கண்டிப்பாக வந்து எல்லாமே நீங்கள் வந்து இந்த கண்டினியூஸாக இந்த வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆப்டிடியூட் செக்ஷனில் எல்லா கொஸ்டின்ஸுமே நம்ம வந்து அட்டன் பண்ணுற அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து குரூப் டி NTPC படிச்சுருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.